மேரிட்டல் ரேப்புன்ற விஷயத்தை பற்றி நம்ம பேசக்கூட தயங்குறோம். பெண்கள் மெத்த படித்த பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை விளிம்பு நிறையில் இருக்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவன் வந்து உடலுறவுக்கு கூப்பிட்டா உடனே ஒத்துக்கிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை தான் இருக்காங்க. மேரிட்டல் ரேப்க்கு அடுத்த விஷயம் வந்து டொமெஸ்டிக் வயலன்ஸ். ஒரு கணவன் ஒரு பெண்ணை அடிக்கலாம், பெண்டாட்டியை அடிக்கலாம். இதை போய் அம்மா கிட்ட சொன்னால் கூட, ஆமாம் புருஷன் தானே அடிக்கிறா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது மாதிரி டொமெஸ்டிக் வயலன்ஸ்ன்ற சின்ன அறையில் ஸ்டார்ட் பண்ணி கொலை வரைக்கும் போய் முடியுது. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தை பேருக்கு அப்புறம் பெண்கள் மீது திணிக்கப்படும் குடும்ப பாரங்கள். இப்போது ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் இருக்காங்க, ரெண்டு பேருமே வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மனைவி மேலேயே குடும்ப பாரம் திணிக்கப்படுது. அவங்களே வந்து எல்லா வேலையும் செய்யணும், அவங்களே குழந்தைகளை பார்த்துக்கணும், ஆனால் வேலைக்கும் போயிட்டு வரணும். இந்த குடும்ப குடும்ப பொறுப்பு வந்து பகிர்ந்துக்கப்படாமலே இருக்குது. இதுவும் பெண்கள் மீது திணிக்கப்படுகிற ஒரு வன்முறை தான். ஒரு பெண்ணுக்கு எதிரான பாலியல் ரீதியான ஒரு தொல்லையை நான் வந்து ஒரு வலைத்தளம் மூலமாக, சமூக வலைத்தளம் மூலமாக செய்யும் பொழுது அதிலிருந்து எனக்கு அதில் நான் மாட்டேன், நான் சிக்க மாட்டேன் அப்படி என்கின்ற ஒரு மனநிலை வந்து இப்போ ஆண்கள் மத்தியில் நல்லாவே தெரியுது. ஓட்டுரிமையிலேருந்து, சம ஊதியம்லேருந்து, 8 மணி நேர வேலை அப்படின்னு பெண்கள் அவங்களுக்கான உரிமைக்காக போராடுற உரிமைகளை கொண்டு வந்த தினம் தான் இது. அந்த உரிமைகளை கொண்டாடும் தினம் இது. அப்படி இருக்கும்போது என்னுடைய உரிமைகள் என்னன்னு தெரிஞ்சுக்காத பெண்கள் இன்னும் இருக்கிறாங்க. நான் எந்த விதத்தில் அடிமைப்படுத்தப்படுறேன்னு தெரிஞ்சுக்காத பெண்கள் அப்படி இருக்காங்க. இந்த சோஷியல் கான்ஷியஸ், என்னோட பெண்ணிய அறிவு இல்லாத நேரத்தில் நம்ம எப்படி வந்து பெண்கள் தினம் கொண்டாடுறோம் இந்த மனநிலை அப்படின்னு எனக்கு தெரியல. இந்தியாவில், முக்கியமாக தமிழ்நாட்டில், பெண்கள் அவர்களின் உடல் சார்ந்த, சமூகம் சார்ந்த, குடும்பம் சார்ந்த உரிமைகளை என்று பெறுகிறார்களோ அந்த நாளே நமக்கு பெண்கள் தினமாக நாம் கொண்டாடி கொள்ளலாம்.